Hi students, this is Alex here. Example 6.21. Consider a hollow cylindrical vessel with a circumference 24 cm. So in the circumference irukkilla, the circumference on the 24 cm appdin kuduthirukanga and the height is 10 cm. So in the cylinder oda height on the 10 cm. An ant is located on the outside of the vessel 4 cm from the bottom. So in the bottom la irundhu in the distance adhaadu 4 cm height la irukku oru ant inge irukku. There is a drop of honey at the diametrically opposite side inside of the vessel. So adhu vandhu 3 cm from the top appdi kuduthirukanga. So inge irundhu idhu 3 cm below indha adhula oru ஹனி இருக்கு இங்க வந்து ஆண்ட் இருக்கு. வாட் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் த ஆண்ட் வுட் நீட் டு கிரால் டு கெட் த ஹனி டிராப். ஸோ இங்க வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இங்க வந்து நமக்கு நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டா போய் இந்த பக்கம் போய் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இறங்கி இப்படி வரலாம், இல்லாட்டி இந்த பக்கம் இப்படி போய் இங்கிருந்து இப்படி வரலாம். ஸோ இல்லாட்டி நம்ம இந்த பக்கம் போய் ஒரு ஏதோ ஒரு ஆங்கிள் இப்படி போய் திருப்பி அந்த பக்கம் ரீச் ஆகல, நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு. பட் ஆனா அதுலயே வந்து எது வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் ட்ரேஸ்ட் அவுட் பை த ஆண்ட் இது செகண்ட். அதுக்கப்புறம் வேர் த ஆண்ட் என்டர் இன் டு த சிலிண்டர் அப்படின்றது தேர்ட் பார்ட். நீங்க பாருங்க, இந்த சிலிண்டரை வந்து நம்ம பேப்பர்ல மாடல் மாதிரி செஞ்சு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இது பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் இப்போ ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன்னா, இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ க்வெஸ்சன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆண்ட் வந்து கீழே இருந்து ஒரு சம் டிஸ்டன்ஸ்ல இங்க இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க பாருங்க, ஆண்ட் வந்து இந்த இடத்துல, அதாவது இந்த வெசலுக்கு வெளியே இருக்கு. இப்போ ஹனி எங்க இருக்கு, ஹனி டிராப் அப்படின்னா இது டயமெட்ரிக்லி ஆப்போசிட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சம் டிஸ்டன்ஸ்ல கீழே இருக்கு, ஒரு 3 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆண்ட் வந்து கீழே இருந்து இது 4 சென்டிமீட்டர் ஹைட்ல இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் வந்து 10 சென்டிமீட்டர். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் எப்படி இது பண்ணுற பாருங்க. ஸோ இது வந்து சிலிண்டர், இதுதான் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கீழே வந்து 4 இருக்கு, டயமெட்ரிக்லி ஆப்போசிட்ல இங்கே இருக்கு. இப்போ ஆண்ட் வந்து இந்த மாதிரி போய் எந்த பாத்தில் போனால் இது ஷார்டஸ்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிலிண்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கிளியராக தெரியும். ஸோ இப்போ இங்கேருந்து இந்த இடத்துக்கு வரணும். ஸோ இதை வந்து நம்ம இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிங்கன்னா இதுதான் வந்து ஷார்டஸ்ட் பாத். இப்போ இந்த ஷார்டஸ்ட் பாத் தான் நம்ம மெஷர் பண்ணணும். இது வந்து இப்போ நம்ம இங்கே ஹரிசாண்டலாக ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இது வந்து இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு லைன் வரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு தேவையான டிஸ்டன்ஸ். இந்த ஆண்ட் வந்து இங்கே ஏ, ஹனியோட ட்ராப் வந்து ஹெச். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபர்தராக நம்ம கால்குலேஷன் போடும்போது போடுவோம். ஸோ இந்த டெமோவில் ஏன் இந்த டயக்ராம் வந்துச்சு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்மளோட சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட் இங்கிருந்து இந்த பாத் வழியாக போய் இந்த இடத்துல இப்படி ரீச் ஆகி அதுக்கப்புறம் இப்படி உள்ளே வந்தால் தான் அது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். அது நத்திங் பட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாத். இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டெமோவில் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ இங்கே டயக்ராமை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ப்ராப்ளத்தை ப்ரொசீட் பண்ணுறேன். இது வந்து 0 அப்படின்னு எடுத்துட்டேன். ஸோ இது டயமெட்ரிக்லி ஆப்போசிட் இருக்கிறனால இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 12 வரும், அதாவது 12 சென்டிமீட்டர். ஏன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 24 இல்லையா. ஸோ 12, இன்னும் ஃபர்தராக நம்ம அந்த ஃபுல் சிலிண்டரையும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு 12 வரும். அப்போ டோட்டல் வந்து 24 வந்துடும். ஓகே, இப்ப ஆண்ட் வந்து எந்த இடத்துல இருக்கு, 4 சென்டிமீட்டர் ஃப்ரம் த பாட்டம். அப்போ ஆண்டோட பொசிஷன் வந்து இந்த இடத்துல இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 4 சென்டிமீட்டர். டோட்டல் ஹைட் வந்து 10 கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இதான் வந்து டோட்டல் ஹைட் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அப்ப இது பேலன்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ டோட்டல் வந்து 10 அப்படின்றத நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த 10 சென்டிமீட்டர் தான் வந்து ஆண்ட் இருக்க பொசிஷன் வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இது 6. ஓகே, அப்போ டோட்டல் 10 வந்துருச்சு இல்லையா. அப்போ இந்த இடத்துல இது வந்து சிலிண்டரோட டாப் இங்கே வந்துடும்.
அதுக்கப்புறம் நம்ம டெமோல பார்த்த மாதிரி ஆண்டோட பொசிஷன்ல இருந்து டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்ல தான் ஹனி இருக்கு. அதாவது டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்னா கரெக்டா இந்த இடத்துல வரணும். ஸோ இதுக்கு மேல இதுதான் டாப், அதுல இருந்து நமக்கு 3 யூனிட்ஸ் இங்க எடுத்துக்கணும், சரியா? ஸோ 3 சென்டிமீட்டர் இங்க எடுத்தாச்சு. ஸோ அந்த 3 நம்ம இங்க மார்க் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ இப்போ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தா இருக்கணும். ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தா இருந்தாதான் அது வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ இங்க இருந்து ஆண்ட் வந்து இந்த இடத்துக்கு ரீச் ஆகணும். ஓகே, ஸோ இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ இதோட மற்ற டைமென்ஷன்ஸ்லாம் நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதை இப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது, ஸோ இங்கிருந்து இப்படி ஒரு லைன் வரும், அதுக்கப்புறம் இங்கிருந்து இப்படி ஒரு லைன் வரும். இப்போ இது பாருங்க 12 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகே, இது வந்து ஹனி இருக்க இடம், அதனால ஹெச் அப்படின்னு போட்டுறேன். இதை சும்மா பி சி அப்படின்னு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து 6 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு கிளியரா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுது. இதுதான் அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணா நமக்கு ஹைபோடினஸ் ஸ்கொயர், இந்த டயக்ராம்ல ஏஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிஹெச் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஏபி ஸ்கொயர் என்னது? இங்க இருக்கு 12. ஸோ 12 ஸ்கொயர் பிளஸ் இது டோட்டலா வந்து பிஹெச் எவ்வளோ ஆச்சு? 6 + 3 9. ஸோ 9 ஸ்கொயர். அப்போ நம்ம ஏஹெச் வந்து ரூட் ஆஃப் இது 144 பிளஸ் இது 81, டோட்டலாக 225 வந்திருக்கு. இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 15. ஸோ நம்மளோட ஷார்டஸ்ட் பாத் வந்து 15 சென்டிமீட்டர். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஸோ வாட் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் த ஆண்ட் வுட் நீட் டு கிரால் டு கெட் த ஹனி ட்ராப்? அது வந்து 15 சென்டிமீட்டர். செகண்ட் சப்டிவிஷன்ல வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் ட்ரேஸ்ட் அவுட் பை த ஆண்ட். அது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஏஹெச் கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து 0.4 இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்து இங்கே 12 டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 12. இப்போ இங்கே கீழே இருந்து இவ்வளோ தூரம் வரும்போது என்ன ஆகுது? 10 வந்துருச்சு. இது 10, அதுக்கப்புறம் ஒரு 3 இருக்கு, அதை சேர்த்தா அப்போ 12.13 இந்த பாயிண்ட். இப்ப நான் வந்து 2.0 ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஏஹெச், இப்போ பாயிண்ட் ஏ பார்த்தீங்கன்னா 0.4, பாயிண்ட் ஹெச் பார்த்தீங்கன்னா 12.13. இப்போ நம்ம வந்து இதை சின்னதாக X1 Y1 அப்படின்னு நேம் பண்ணிட்டோம்னா சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க Y-Y1 / Y2 - Y1 = X - X1 / X2 - X1. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? Y-4 / 13 - 4 = X - 0 / 12 - 0. இங்க இது டோட்டலா Y-4 / இது வந்து 9 = X / 12. இந்த 9 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணலாம். 3 டேபிள் கட் பண்ணா இது 3, இது 4, இந்த 3/4 அங்க வந்துடும். ஸோ Y-4 = 3X / 4. இந்த 3 வந்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த -4 வந்து இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த -4 வந்து அந்த பக்கம் எடுத்துக்கலாமா? ஸோ Y = 3/4X + 4. இதான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர்ல வந்து 3/4 டெசிமலா கன்வெர்ட் பண்ணிக்காங்க, அதான் 0.75 வந்துருக்கு. ஸோ நம்மளும் அதை மாதிரி வேணும்னா கொடுத்துக்கலாம். Y = 0.75X + 4. ஸோ செகண்ட் சப்டிவிஷனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா வேர் த ஆண்ட் என்டர்ஸ் இன்டு எ சிலிண்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆண்ட் வந்து இங்கே ஆரம்பிச்சு இந்த மாதிரி போய் கிளாஸோட டாப்ல ரீச் ஆயிடுச்சு. ஓகே, இந்த பாயிண்ட்ல தான் வந்து அது வந்து சிலிண்டர் உள்ள என்டர் ஆகுது. ஆக்சுவலாக இது நம்ம டிஸ்டன்ஸ்க்காக நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து அப்படியே தலையில உள் பக்கமா இருக்கணும், கரெக்டா? ஸோ இந்த மாதிரி உள் பக்கமா இருக்கணும். இந்த இடத்துலதான் வந்து அந்த ஹனி இருக்கிறது. இது வந்து பாட்டம்ல இருந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்றத ஆக்சுவல்
டயக்ராமே நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இது இங்க ரீச் ஆகி டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டா இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்டர் ஆகுது பாத்தீங்களா, இந்த என்டர் ஆகிற பொசிஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த லைனோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், y is equal to 0.75 x plus 4 அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த லைனோட ஈக்குவேஷன் y is equal to 10, ஏன்னா இது வந்து 10 யூனிட்ல அபோவ் த ஆரிஜின் இருக்கு. ஸோ y is equal to 10. ஸோ இப்ப இந்த y is equal to 10 ஐயும் இதையும் சால்வ் பண்ணா இந்த மீட்டிங் பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, அப்போ நம்ம இந்த y equal to 10 இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஸோ அப்ப பாருங்க, சப்ஸ்டிடியூட்டிங் y equal to 10 in அந்த பாத் தான் வந்து y is equal to 0.75 x plus 4. ஓகே, அப்ப 10 equal to 0.75 x plus 4 அப்படின்னு வரும். இந்த 4 சப்ட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா 10 minus 4 is equal to 0.75 x. அப்ப 6 equal to 0.75 x அப்படின்னு வரும். அப்ப x வந்து 6 by 0.75, அதை நம்ம 3 by 4 னே போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது கட் பண்ணிட்டோம்னா 2 டைம்ஸ், ஸோ டோட்டலா 4 × 2 = 8. அப்ப இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ வந்து 8. அப்ப இது வந்து நம்ம 8 கமா அப்படின்னு போட்டுக்கலாம். ஒய் வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி, ஏன்னா பாட்டம்ல இருந்து வரும்போது இது 10 யூனிட்ஸ்ல இருக்கு, இங்க இருந்து இது வந்து 8 யூனிட்ஸ். அப்ப 8, 10, இந்த 8, 10 அப்படின்ற பாயிண்ட்ல தான் வேர் த ஆண்ட் என்டர்ஸ் இன் டு த சிலிண்டர் அப்படின்றது. ஸோ 8, 10